இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்ன ஒரு ஆசீர்வாதமான வாக்குறுதி. இஸ்ரவேலே, நீ இப்படிப்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியதாக இருந்தாலும் நீ பயப்படாத, அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. ஏன் தெரியுமா? நான் உன் கூடவே இருந்து உன்னை அந்த வழியில் நடத்தி செல்லுவேன். நீ இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நினச்சி வருத்தப்படாத, பயப்படாத அப்படின்னு ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறது போல் நீங்கள் நம்மையும் உற்சாகப்படுத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய திராணிக்கு மிஞ்சின காரியங்கள், நம்முடைய பலத்திற்கு மீறின காரியங்கள், நம்முடைய அனுபவங்களுக்கு மீறின காரியங்கள்னு சொல்லி, இதெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இதெல்லாம் எப்படி நான் கடக்க போகிறேன், இதெல்லாம் எப்படி என் வாழ்க்கையில் மாறப்போகுது, இந்த காரியங்கள் எவ்வளோ காலங்கள் நீடிக்கும், என்னால் முடியுமா, எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன கர்த்தர் எல்லா காலங்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். எந்த பாதையில் நடந்தாலும் அந்த பாதையில் நம்மோடு கூட வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்க செய்கிற ஆண்டவர் நிச்சயம் கடக்க செய்வார். நீங்கள் இன்னைக்கு கடந்து போகிற அந்த பாதையில் கர்த்தர் உங்களை நடக்க செய்கிறார். அதை நீங்கள் விசுவாசிங்க. நீங்கள் நடந்து போய் கொண்டிருக்கிற இந்த காரியங்களிலே நிச்சயம் நீங்கள் கடக்கவும் ஒரு உதவி செய்வார். இதுவும் கடந்து போகும், இதையும் நான் கடந்து அடுத்த நிலைக்கு நான் செல்லுவேன். இப்படிலாம் நீங்கள் தைரியப்பட கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கிறார். அதனால் இந்த கடன் பிரச்சனையை நான் எப்படி கடந்து போவேன், இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து என் குடும்பம் எப்படி தப்பும், அல்லது இந்த வியாதியிலிருந்து எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா, அல்லது இந்த குடும்ப பிரச்சனைகள், சமாதான கேடுகள், பிரிவினைகள், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுன் இருக்க, இதெல்லாம் கடந்து நல்ல ஆசீர்வாதமான நிலை வருமா, இந்த வேலையில் எப்போ பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்குது, இந்த அதிகாரியோட எப்போ பார்த்தாலும் ஒரே போராட்டமாக இருக்குது, அல்லது இந்த எதிர்த்து நிற்கிற இந்த கூட்டத்தாரோடு நான் போராடிட்டே இருக்க வேண்டியது இருக்கு, என் குடும்பத்தின் உறவினர்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு எதிராகவே இருக்கிறாங்க, என் ஊர் மக்களுடைய தொந்தரவு எனக்கு இருந்துகிட்டே இருக்குது, இப்படி பல விதங்களிலே கடக்க முடியாததோ என்று உங்களுக்கு சில காரியங்கள் தோன்றினாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறதுனால நிச்சயம் கடப்பீங்க. இந்த இஸ்ரவேலர்களுக்கு பல சத்துருக்கள் சவாலாக இருந்தாங்க, பலர் தீமை செய்ய அவங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டே இருந்தாங்க. அதை ஆண்டவர் ஒரு உருவகமாக உவமையாக சொல்கிறார். தண்ணியாக இருந்தாலும் சரி, ஆறுகளாக இருந்தாலும் சரி, அக்கினியாக இருந்தாலும் சரி, அப்போ அதில் நிச்சயம் நான் உன்னை கடக்க செய்வேன். தெய்வ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில் சவாலான காரியங்கள், சூழ்நிலைகள் எது இருந்தாலும் கர்த்தர் உங்களை கடக்க செய்வார். அதனால் இதிலெல்லாம் நான் மூழ்கிடுவேன், இதிலலாம் நான் அழிஞ்சு போயிடுவேன், இதிலலாம் நான் இல்லாமல் போயிடுவேன், அப்படி ஒரு நிலைமை தான் இருக்குது அப்படிலாம் சொல்லி வருத்தப்படாதீங்க. கத்தரவங்க கூட இருக்கிறார், நீங்கள் கடந்து போவீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்க. தகப்பனே, எங்களுடைய வாழ்வில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவராய் நீர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்ஷடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, Surandai.